இஸ்லாமியர்களுக்கு இந்த வருடத்தில் மூன்று முக்கியமான நாட்கள் என்றால் ஜனவரி 26, 27, 28 இந்த மூன்று நாட்கள் தான். உலக இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி கூட்டு பிரார்த்தனை செய்யும் இந்த இஸ்திமா தற்பொழுது திருச்சி மாநகரத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. காரைக்குடிலேருந்து வர்றாங்க, எனக்கு மூணு நாள் இஸ்திமா நடக்குது. 10 லட்சம் மக்களுக்கு மேலே வந்து இந்த இஸ்திமாக்குள்ள கலந்துக்கிட்டாங்க. வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் எல்லா மக்களுக்கும் டிராஃபிக்லேருந்து எல்லாமே வந்து கிளியராக போயிருக்கு. இஸ்லாமிய ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் இந்த இஸ்திமா தமிழகத்திற்கே பெருமை என்று சொன்னால் அது மிகையாகாது. இஸ்திமாவால் இந்தியாவிற்கே பெருமைதான். மதங்களை தாண்டி மனித நேயத்தின் வெளிப்பாடுதான் இந்த இஸ்திமா. இந்துக்களின் கிறிஸ்தவர்களின் பேருதவியும் பெரும் ஆதரவும் தான் இந்நிகழ்வு சிறப்பாக நடக்க காரணம். தஞ்சை மாவட்டம் பேராவன்லேருந்து வராங்க. இந்த ஒற்றுமையினுடைய அமைப்புங்கிறத விட எல்லாருடைய ஒரு தத்துவம் இறைநேசம் இறை அச்சம் என்ற அடிப்படையில் கூடியிருக்கிற கூட்டம். வேற இந்த உலக விஷயங்கள் பற்றி பேசக்கூடிய இடம் இல்லை. இறந்ததுக்கு அப்புறம் அந்த மருமையினுடைய இடத்தை பற்றி நடக்கக்கூடிய இடமா இருக்கு. அதாவது மருமைனா ஆகறதுனுடைய விஷயங்கள். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மனிதன் இந்த உலகத்தில் என்ன பண்ணுறாங்களோ என்ன அவங்க அல்லாவுக்காண்டி பொருத்தமான காரியங்களை பண்ணுவதற்கு அல்லா அதனுடைய பெரிய கூலியையும் நன்மாராயத்தையும் அதை இறப்புக்கு பின்னாடி கொடுப்பான் என்ற ஒரே ஒரு நம்பிக்கையில் இவ்வளோ கூடியிருக்கிறாங்க. இந்த கூட்டத்தினுடைய அமைப்பு என்னென்னா, தொழுகாத மக்களை தொழுக வைப்பது, இறை அச்சத்தை உண்டாக்கி இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் குறைந்த நாட்களே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை திறப்புக்கு பின்னாடி இருப்பது இருக்கக்கூடிய வகையில் இந்த பயான், இந்த பிரசங்கங்கள், இந்த பேச்சுகள் அமைந்திருக்கும். இதில் இது முழுக்க முழுக்க எந்த விதம் உலகத்தினுடைய அரசியலையும் இந்த உலகத்தினுடைய அரச மாசங்களை பற்றி பேசக்கூடிய இடம் அல்லது முழுக்க முழுக்க இறையச்சம் அந்த அடிப்படையில் கூடிய கூட்டங்கள் இந்த உலகம் ஒன்று கூடியிருக்கிறது. இந்தியா குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய இஸ்திமாவாக இருந்தாலும் இது இந்தியா ஃபுல்லாக இருக்கிறது. வெளிநாட்டு வாழ்களும் வந்து இந்த பயன்களில் கலந்து கொண்டு இறை அச்சத்தை உண்டாக்கி கொண்டு அதே சமயம் அவங்களையும் தொழுகையின் பக்கமாகவும் இறை அச்சத்தின் பக்கமாக இறை இறைவனுடைய இல்லத்து கூட்டத்திற்கு சேர்ப்பதற்கான வழிமுறைகளுக்கான கூடியிருக்காங்க. இதனுடைய இதுக்கு எந்த விதமான அரசியல் சாயமும் கிடையாது. முழுக்க முழுக்க இருக்கவங்க நாளைக்கு இன்னொருத்தவங்க அந்த பணிகளை செய்வாங்க. இதுக்கு எந்த விதமான நிர்வாக பொறுப்புகளோ யாராவது போகும்போது அந்த கூட்டத்துக்கு ஒரு பொறுப்புதாரி மாதிரி வருவாங்க. அவங்களும் இந்த இடத்துக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல என்பது சாராம்சம். இது உலகம் பூரா இது இருக்கு. உலகத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் இந்த காவல்துறை நிலையம். கூப்பிட்டு வந்தவர்கள் யாரும் இல்லை. கடன் வாங்கியோ கையேந்தியோ நடத்தவில்லை. தன்னால் இயன்றதை கொண்டு வந்தவர்கள்தான் அனைவரும். இவர்களுக்குள் ஏற்றத்தாழ்வு இல்லை. ஒரே கடவுள், அனைவரும் ஒன்று என்று வாழ்பவர்கள் இவர்கள். நான் வந்து நேதாஜி நகர்லேருந்து வரோம். இங்கே இனாம்குளத்தூர் இஸ்திமா வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து முடிவு பண்ணி ஏற்பாடு பண்ணது. இது இதே மாதிரி இஸ்திமா வந்து ஆரம்பத்தில் வந்து திருநெல்வேலியில் நடந்துச்சு 94. அதுமாதிரி 97 மேல் விசாரத்து நடந்துச்சு. அதில் மக்கள் வந்து 7 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. இது இஸ்டிமெண்ட்டு வந்து 25 லட்சம் பேர். அதனால் இப்போ வந்து ஃபஸ்ட் நாளாக 15 லட்சம் பேர் வந்தாங்க. ரெண்டாவது நாள் 22 லட்சம் பேர் வந்தாங்க. மூணாவது நாள் 35 லட்சம் பேர் வந்து ட்ரிப் போயிட்டு இருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்னென்னா, அரசியல் சார்ந்தது கிடையாது. அதாவது நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது தீன் வாழ்க்கையில் வரணும். இம்மை மருமே வெற்றி ஆகணும். இந்த விஷயத்துக்காக தான் கூடுறாங்க. நம்ம வாழ்க்கையில் தீன் வர்றதுக்காக பல ஊர்லேருந்து பல ஏரியாவிலேருந்து வந்திருக்காங்க. குறிப்பாக கேரளாலேருந்து 1 லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. கேரளாலும் சேர்ந்துருக்கு இந்த இஸ்திமா. சொல்லக்கூடிய நோக்கம் சேர நோக்கம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நிம்மதி வந்துடணும், ராகத் வந்துடணும், சுக்குன் வந்துடணும். இதுக்காக மக்கள் வராங்க. இப்போ வந்து இப்போ துபாவுடைய நேரமாக இருக்குது. அஜித் துபா ஒரு 2-2.5 மணிக்காக துபா முடிஞ்சிடும். துபா செய்வாங்க. அதை பிரார்த்தனை செஞ்சு முடிஞ்ச உடனே ஒவ்வொரு எத்தனை பக்கம் வந்தாங்களோ அத்தனை பேர் முதல்ல வந்து நடந்து வந்தவங்களுக்காக ஏற்பாடு நடக்கும். அவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. டிராஃபிக்கு இல்லாமல் எல்லா விதமான ஜமாத் ஏற்பாடு பண்ணி தண்ணிக்கு வந்து நாங்களும் தண்ணி கூட ஃப்ரீயாக தான் கொடுக்கணும். ஆனால் 10 ரூபாய் 2 லிட்ரு. இதே மாதிரி வந்து சாப்பாடும் வந்து எல்லா மக்களும் போட்டு அவங்க காசு போட்டு செய்கிறாங்க. எல்லாம் வந்து அவங்கவுங்க செய்கிறாங்க. யாரும் வந்து இது வந்து அரசியல் நோக்கமோ இது எதுவுமே கிடையாது. இது வர நோக்கம் வந்து மக்கள் வந்து பூர்த்தியாக கலந்து கொண்டாங்க. டெல்லியிலேருந்து மக்கள் வந்திருக்காங்க. ஜெயிச்சு
வெளிப்படுத்துபவர்கள் கண்ணெதிரே கஷ்டப்படுபவர்களை கண்டும் காணாமல் போக தெரியாது. இவர்களுக்கு அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தி அறம் தவறாமல் குரான் சொன்ன பாதையில் நடப்பவர்கள். ஏறத்தாழ குரான் படிக்க தெரிந்தவர்கள்தான் அனைவரும். படிப்பது மட்டுமல்ல நடப்பதும் இவர்களின் தனிச்சிறப்பு. அன்பிற்கும் நட்பிற்கும் சகோதரத்துவத்திற்கும் மற்றொரு பெயர் என்றால் இஸ்லாமியர்கள். இது போல பல உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் மூன் டிவியுடன் இணைந்திருங்கள்.